நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக தினம் தினம் வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, தனியார் வேலை வாய்ப்புகளை பற்றின தகவலையுமே நம்மளுடைய டெலிகிராமில் நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்ச் பாக்ஸில் டிஎன் ஜாப்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஒரு பப்ளிக்கான குரூப் தான், 20,000-க்கும் அதிகமான நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம் எழுதி எல்லோரும் விஏஓ போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணி போவீங்க இல்லையா, அந்த விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாளர் இருப்பாங்க, ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது, கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஏஓ அசிஸ்டன்ட். மொத்தமாக ஒரு 7 வேகன்சி இருக்குது. இன சுழற்சி முறையின் அடிப்படையில் நேரடி நியமனம் செய்வதற்கான எழுத்து தேர்வு, அதாவது இந்த ஜாபுக்கு வந்து நேரடி நியமனம் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடைசி தேதி இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பதவி மொத்தம் 7 வேகன்சி. சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 11,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி முறையில் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதற்கான வேகன்சியை கம்யூனிட்டி வாரியாக முன்னுரிமை உள்ளோர் முன்னுரிமை அச்சோர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 13/10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 28/10. உங்களுக்கான நேரடி அந்த எக்ஸாம் இருக்குல்ல எழுத்து தேர்வு, அதற்கான ஒரு அப்டேட் வந்து வீட்டுக்கு வந்து அஞ்சல் மூலம் வந்து தெரிவிப்பாங்க, அதாவது போஸ்ட் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிக்கணும். அதிகபட்சம் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க, பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்க எல்லாருமே 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதர பிரிவினரை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் முன்னாள் இராணுவத்தினர் எல்லாருக்குமே அரசு விதிகளுக்கு உட்பட்டு அந்த வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், அதிலிருந்து 8th, 10th எனி டிகிரி டிப்ளமோ என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, 1 by 1 அதையும் ரீட் பண்ணிவிட்டு விருப்பமும் தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மணி நேரம் எழுத்து தேர்வு நடைபெறும். அதில் உங்களுக்கு 40 வினாக்கள் வந்து கேட்குறாங்க, பொது அறிவில் 20 வினாக்கள், கிராம நிர்வாக நடைமுறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 20 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சியின் அடிப்படையில் தான் இருக்கும், அதாவது 5th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து எளிமையாக தான் இருக்கும், கண்டிப்பாக அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த வேலைக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, அங்கேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆண்டிப்பட்டி என்ற முகவரிக்கு வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் கடைசி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கல்விச் சான்று நகல், அப்புறம் இருப்பிடச் சான்று நகல், அப்புறம் ஆதார் அடையாள அட்டை நகல், எல்லாமே நகல் தான், அதாவது ஜெராக்ஸ் தான் கேட்குறாங்க. எந்த ஒரிஜினல் நீங்கள் வச்சிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு, சரிங்களா? வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பத்தின தகவலை ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து அனைத்து மாவட்டத்திற்குமே உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அறிவிப்பு வரும். உங்கள் மாவட்டத்தின் பெயரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது மூலமாக ஸோ உங்கள் மாவட்டத்துக்கான அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் சொல்லிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.